जय सीताराम भक्ति मीडिया मेकर्स एंटरटेनमेंट आंजनेयन बालाजी अंबु वणक्कंगल इन्रु पोराट्टमान ओरु केल्वि एल्लार वाळ्क्कैयिलुम पोराट्टंगल विधि विळैयाडर्गल विधि विळैयाडर्गल एन् इन्रु पुदुमैयाग सोल्गिरेन् केक्काद इन्रैय केल्वि ओरुवन् दिडीरेन्रु वाळ्क्कैयिल उयर्ंद तरत्तुक्कु पोगिरान् अदे नेरत्तिल उयर्ंद तरत्तिलिरुन्दवन् पडिपडियाग कीळ्तलत्तुक्कु वरुगिरान् இது ஏன் இதன் உபாதை ஏது இது எதனால் நடக்கிறது இதுக்கு காரணம் யார் அவன் செயலா அவன் செயலா அவன் செயல் என்பது தனிப்பட்ட மனிதனின் செயல் அவன் செயல் என்பது கடவுளின் செயல் இது ஒரு வகை கர்மா ரீதியாகவும் சொல்லலாம் கர்மா அவன் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாவங்கள் இது இவன் ஏன் கீழே இறங்கிறான் அந்த புண்ணியம் சொல்ப புண்ணியம் அந்த புண்ணியம் முடிந்தவுடன் அவன் கிட்ட இருந்த லட்சுமி கீழே இறங்கத்தான் செய்வான் அவன் செய்த புண்ணியங்கள் முடிவடையும் தருவாயில் அவனிடமிருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படும் எப்படி இந்திரனிடம் இருந்த செல்வாக்கு ஒரு தவறான செயலால் அவனிடம் இருந்த லக்ஷ்மி பிரிந்து போனாலே அதுபோலத்தான் இந்திரன் ஓகோன்னு இருந்தான் ஒரு முனிவர் கொடுத்த மாலையை அவமானப்படுத்தியதால் அந்த முனிவரை விட்ட சாபம் லக்ஷ்மியே இல்லாமல் இந்திரலோகம் இருண்டு போனது பிறகு பகவான் மகாலட்சுமியை கொண்டு வந்து திரும்பி மேலுலகம் கொண்டு போனார் அதுபோலத்தான் ஒருவனுடைய செல்வாக்கு உயர்வதும் தாழ்வதும் லக்ஷ்மியோட அனுகிரகத்தால் அவன் அந்த லக்ஷ்மியை சரியாக போஷிக்காவிட்டால் அவனோட கர்ம பாவங்களும் அவன் செய்த நன்மை தீமைகளும் சேர்ந்து ஒருத்தனை வளர வைக்கும் ஒருத்தை வீழ்ச்சி செய்யும் அந்த வீழ்ச்சி செய்யும் போது அவன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் எப்படி சம்பாதித்தோம் என்று இருமாப்பு கொள்ளக்கூடாது அந்த மகாலட்சுமியை நேராக வந்து நீ தப்பு செய்து விட்டாய் சொன்னாலும் அதை அவன் எடுத்துக்கொண்டு அதுக்குண்டான பரிகாரத்தை தேட வேண்டுமே தவிர எல்லாம் எனக்கு தெரியும் என்று கர்வம் இருந்தால் இந்திரனைப் போல அழிவுத்தான் தேட வேண்டும் இவன் முண்டி வளர்கிறானே இவன் அதை புரிந்து கொண்டவன் அந்த பக்தியை புரிந்து கொண்டவன் அவன் கர்ம பலனும் அவனுக்கு சேருகிறது மேலும் அவனுடைய லக்ஷ்மி கடாட்சம் விருத்தியாகும் போது குபேரர் பட்டணம் அவன் வீட்டு வாசலில் இல்லை அவன் வீட்டு பூஜை அறையில் வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறது ஆகையால் அவனை தானாக தேடி லக்ஷ்மி கடாட்சமும் குபேர லட்சணமும் வந்து சேருகிறது இதற்காக ஒருத்தரை ஒருத்தர் நாம் பொருத்தி பார்க்க முடியாது அவனுடைய புண்ணியங்கள் லக்ஷ்மி கடாட்சம் அவனுக்கு கிடைத்தது இவனுடைய இருமாப்பு கர்வம் அவனுடைய புண்ணிய பாவம் புண்ணியஸ்தலங்கள் குறைந்து போயிட்டன தானாக இறங்குகிறான் இது அரசியல் வாழ்க்கை போலத்தான் இதனால் வந்து ஒருத்தரை ஒருத்தர் வெறுத்து கொள்ள வேண்டிய தன்மை வளர்த்து கொள்ளக்கூடாது நாம் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணியும் பார்க்கக்கூடாது அவன் ஓகோண்டு வந்துட்டானே நான் கீழே வந்துட்டானேன் அந்த நிலைமையில் நீ தெய்வத்தையும் நம்பிக்கையும் கைவிடாமல் இரு கீழ்நிலையிலும் நீ சந்தோஷமாய் வாழலாம் மேல்நிலையை போல் துக்கப்படுவனும் இருக்கிறான் கீழ்நிலையில் சந்தோஷப்படுவனும் இருக்கிறான் நீ கீழ்நிலையில் இறங்கிவிட்டாய் என்று வருத்தப்படாதே கீழ்நிலையிலும் எனக்கு தெய்வ பக்தியும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடு மகாலட்சுமியே உன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயன் மகாலட்சுமியை தியானம் செய்து கொள் உன் கீழ்நிலையிலும் நீ நன்னா இருப்பாய் ஜெய் சீதாராம் மீண்டும் ஒரு சிறந்த கேள்வியுடன் ஹனுமான் பாலாஜி